die. Why do you wanna move like that? Where you want to go? Why you want to act like that? அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய் ஸ்ட்ரிப். நம்ம இன்றைக்கி நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரியில் இருக்கிற ஒரு பயங்கரமான அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு மலை கிராமத்துக்கு போக போகிறோம். என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கங்க. ஹாய், அப்படியே ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இவர் நம்ம ஏற்கனவே வந்து மெட்டிக்கல் வீடியோவில் வந்திருக்காரு, நீங்கள் இவரை பார்த்துருக்கலாம். உங்கள் பேர் சொல்லியிருக்க பையா? விக்னேஷ். ஓகே, நம்ம சரவணன் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் நிறைய இடத்துல பார்த்துட்டீங்க. உங்கள் பேருமா? ரஞ்சித். ஓகே, சூப்பர். இங்கேருந்து ஃபுல்லாகவே ஒத்தடி பாதை தான், அதனால் வீடியோ வந்து முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஏன்னா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற ரோடு இது. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற ஒத்தடி பாதை. இந்த பக்கத்தில் யானைகள்லாம் வருங்களா? எதுங்க, இங்கே வந்துச்சுங்களா கீழே? நேற்று? ஓ, அப்படிங்களா? ஓ, கீழேங்களா? அங்கேயா? ஓ, என்னங்க அது? அப்படிங்களா? ஓ ஓ ஓ, குடிக்கிறதுக்கு தண்ணிக்குங்களா? ஓ ஓ, சரி சரிங்க. ஓ, போய் பார்க்கலாமா? சரி, பார்த்துருவோம். காட்டுக்குள்ளே இருக்கிற அனிமல்ஸ் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக இந்த கிராம மக்கள் வந்து இந்த மாதிரி கட்டி வச்சுக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா வந்து காட்டுக்குள்ளே வந்து எல்லா இடத்துல வந்து விலங்குகளுக்கு தண்ணி கிடைக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பண்ணி கொடுத்துருக்காங்க. அங்கே ஒரு நல்ல விஷயம். அப்படி கீழே போகலாங்களா? சரிங்க, தண்ணி தொட்டி போய் பார்த்து வரலாங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி கிராம மக்கள் வந்து எல்லா இடத்துல இந்த வசதிகள் செய்கிறதில்ல. ஆனால் இந்த ஒரு கிராமத்தில் வந்து சூப்பராக ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. விலங்குகளுக்காக மட்டும் தண்ணி வந்து இந்த இடத்துல வந்து சேமித்து வச்சுருக்காங்க. எந்த டைமே விலங்குகள் வந்தாலே இங்கே தண்ணி குடிச்சிட்டு கீழே போயிடும் சொல்கிறாங்க. அது பர்டிகுலராக பார்த்திங்கன்னா யானை வந்துச்சுன்னா தண்ணி குடிக்கிறதுக்கு இங்கே வந்து ரொம்ப வசதியாக இருக்கும். அந்த மாதிரி யானை இருக்கா? ஓ, எங்கே இருக்குமா? எங்கே போகுது? மேலே இருந்தா கீழே இருதா? கீழே போயிருச்சா? ஓ, தண்ணி குடிக்க நின்றுருக்கா? ஓ, குட்டி கூட இருக்கா? ஓ ஓ, இல்லை எந்த கிராமத்தில் இது வரைக்கும் நம்ம வந்து யானை பார்க்கல. இங்கே வந்து காட்டுக்குள்ளே யானை பார்த்துருக்கோம். எங்கேயோ இருக்குது, எங்கேன்னு தெரில. அந்த சைடு கீழே போயிருக்கோம். ஏ, போனா எங்கம்மா? எங்கம்மா? இந்த அங்கே பாருங்க, போகுது பாருங்க. அங்கே போகுது. ஆ, கரெக்ட் கரெக்ட், பெருசு போகுது. ஆ, மேலே போகுது. ஒன்னா ரெண்டா? ரெண்டு 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 யானை போகுது. ஆ, ரெண்டு யானை போகுது பெருசு. அந்த இடத்துல போகுது. ஆ, அந்த இடத்துல அந்த இதில் ரெண்டு பெரிய யானை ரெண்டு போகுது. ஓ, பகல்லையே வந்து யானை வந்து இங்கே தான் பார்த்துருக்கோம். நான் எத்தனையோ வந்து என் மலை கிராமத்துக்கு போயிருக்கேன், ஆனால் யானை பார்த்ததில்ல. இங்கே வந்து ரெண்டு யானை பெரிய யானை இங்கே மரம் மறைஞ்சிச்சு. அவள் தான் மறைஞ்சிருச்சு. கீழே வேலை செய்கிறாங்களா? ஆளுங்க தான் வராது. எங்கே நின்றுச்சு? அந்த மரத்தில். அந்த மரத்தில் நின்றுருந்ததா? ஓ, இங்கேருந்து அவ்வளோ தூரத்தில் நின்றுருந்ததா?
அவ்வளோ தூரமாக தான் இதை இல்லை போகும்போது அந்த வழியில் போயிருக்குது. இந்த இடத்துல இருக்கும் இந்த மரத்துக்கு இந்த பக்கம் இந்த பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே இருந்துச்சுன்னா தூரம், அது இங்கே வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பாறையில் வரதுக்குள்ளே நீங்கள் போயிடலாம். அதனால தூரமாக இருக்குங்க அங்கே. கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இங்கே தான் இருந்திருக்குங்க, இதுக்குள்ளே தான் இருந்திருக்கு, இதுக்குள்ளே இருந்திருக்கு. ஏன்னா அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே வரதுக்குள்ளே போயிடுவாங்க. சின்ன ஒரு ஆறு போய் இந்த ஆற்று தண்ணி தான் அந்த பக்கம் திருப்பிட்டுருக்காங்களா. எனக்கு தெரிஞ்சளவுக்கு இங்கே தான் நின்றுருங்க, ஏன்னா தண்ணி குடிக்கிற இதில் தான் இங்கே தான் நிற்கிறது நின்றுருக்கு. பாய் யானையோட சாணம் இப்போ தான் காலைல போட்டுருக்கு குட்டி, அந்த குட்டி பார்த்தா அதோட சாணமா கரெக்டு, குட்டியோட குட்டி சாணம். இதான் தண்ணி தொட்டி ஆழமா இல்லை ஆள சரி சரி இடுப்பு வரைக்கும் இருக்கு, இடுப்பு கொஞ்சம் மேலே இருக்குது. இது எங்கே தண்ணி எங்கேருந்து வருது அந்த பக்கம் வருதா? ஓ அங்கே போகுது, அங்கே வருது, அந்த இடத்துல தண்ணி வருது. அதில் தண்ணி வந்து ஃபுல்லாகி மறுபடியும் இந்த பக்கம் இருக்கீங்களா? ஓகே வடிவேல் மாதிரி மண் நம்பியிருக்கேன். அந்த தண்ணி வரும்போது மண்ணோடு சேர்ந்து அடிச்சுட்டு வரும்ல, அது அப்படியே நம்பி நம்பி கொஞ்சம் மேலே இருக்கு, ஹைட் ஏறி இருக்கு. யானைகளுக்காக இந்த கிராம மக்கள் கட்டி வச்சா தண்ணி தொட்டிது. இங்கே தான் வந்து மூணு யானை தண்ணி குடிச்சு போயிருக்குது. நம்ம பசங்க பார்த்துருக்காங்க, நம்ம அங்கே மேலே போய் பாறையிலேருந்து யானை பார்த்தோம். பரவாயில்ல, எங்கே அந்த பக்கம் வழி இருக்கா? அப்படி போகலாமா? வழிக்கு விட்டாம விடாமல் தான் சரி, நான் வடிவேல் மாதிரி விழுகாமல் தான் சரி. மொபைலில் இருக்கு, நான் விழுந்து நடந்தாலும் பரவாயில்ல. அங்கிருந்து அந்த ஆற்றுல அந்த சின்ன மரம் இருக்குல்ல அதில் தண்ணிங்க பிரிந்து வருதா? வந்து இங்கே தொட்டியில் வந்து நம்பி மறுபடியும் கீழே போகுது. சேர் மாதிரி இருக்கு. என்ன சவுண்டு? தண்ணி ஒரு சவுண்டா? குரங்கா? எல்லாம் நிறைய வரும் போல இருக்கு, நிறைய கால் தடம் இருக்கு. எருமை யானை எருமை எல்லாம் இருக்கு, எல்லாம் இங்கே தண்ணி இருக்குனால எல்லாமே இங்கே வருது. அப்போனா அடிக்கடி இங்கே யானை பார்க்கலாம் இந்த இடத்துல. ஏ வழி இருக்கா? ஏதோ ஏ சேராக இருக்கு, அதுலேயே போயிருக்க நினைக்கிறேன். ஏ வேணாம் அதுலேயே போய்க்கலாம், சேராக இருக்கும் போல இருக்கு. அதில் வழி இருக்கா? ஏதாவது சேர் இருக்கும் இருக்கு, இதில் போகலாமா? ஏன்னா காலு சேர வச்சு வச்சுக்கவே வழி கூட்டுரு. ஓ இது என்ன இந்த குழி தண்ணிக்காக போதானா? இங்கே ஒரு குழி, எல்லாம் தண்ணி தொட்டி.
இந்த தட்டிக்கு போகிறப்ப அந்த தட்டி கட்டிட்டாங்க போல இருக்கே. நிற்கிறது இல்லைங்க தண்ணியே, அதனால் அதில் நிற்கிது இப்போ. பரவாயில்ல, வெயில் காலத்துக்கே ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் யானை இருக்குது. ஆனால் காட்டு எருமை கரடி மானில் இருக்காது, மான் இருக்காதுங்க. இதே சேர் மரம் அடிச்சுன்னா நடக்கிற முடியாது. இப்போவே காலை ஒரு காலை இறங்கி சேரல, ஈரமாச்சுன்னா வழி கூடு, நடக்கிறதுக்குன்னா வழி கூட்டு. சரிங்க, மூஞ்சி இஞ்சி கழுவிக்கலாம், தண்ணி ஈரத்துக்கு சூப்பராக இருக்குது மூஞ்சி கழுவுனா. தண்ணி சில்லுன்னு இருக்கு, நல்ல சில்லுன்னு இருக்கு, ஐஸ் மாதிரி இருக்கு. அவங்க பசங்க சந்துக்குள்ளே பூந்து பூந்து போயிடுறாங்க. ஆமாம், கொஞ்சம் இல்லைங்க பார்த்து போகலாம். அதுக்குள்ளே எது பதருக்குள்ளே வந்து போயிட்டாங்க போல இருக்கேன். எதில் மேலே போயிட்டாங்களா? போகலாங்க போய். குரங்குதா குரங்குதா, அது ஏதோ பழம் இருக்கும் அளவுக்கு. அத்திப்பழம், ஓ நிறைய காய் இருக்குது, கொச கொசன்ற காய். மேலே போட்டு, மேலே பார்க்காதீங்க, கண்ணில் போட்டு போகுது, தலை விழுந்தால் உழுகு. ஒரு நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணுவா, வந்துட்டா, இனி பயப்பட முடியல. உட்கார் உட்கார் உட்கார். அதான் இது மெட்டுக்கல், மெட்டுக்கோட என்ட்ரன்ஸ். இப்போதான் அவங்க சொன்னாங்க, இந்த மெட்டுக்கலேருந்து ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வந்து நைட்டு வந்து வந்துச்சு போச்சுன்னு சொன்னாங்க. ஆமாம், கீழே இருந்துருக்கேன், இப்போ தான் உடச்சிருக்கேன். ஆ கரெக்டி, அப்போ ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து எங்கள் ரோட்டில் நின்றுருக்கீங்க, வழியிலையே இங்கே நின்றுருந்துருக்கு. ஆ ஆ கரெக்டி, கீழே இருந்துருக்கேன். ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்தால் கூட இங்கே இருந்திருக்கோம், ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் தான். ஏதாவது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே பத்து நிமிஷத்துல வந்து நேரில் பார்த்துக்கலாம். பரவாயில்ல, நேரில் பார்த்துட்டோம், பட் வீடியோவில் ஒரு டிஸ்டன்ஸில் வந்து எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கும் தெரியல. ஆமாம், ஆனால் பரவாயில்லைங்க, ரெண்டு பசங்க நம்மளுக்கு வந்ததுனால
கரெக்டாக பார்த்து சொல்லிட்டாங்க முன்னாடியாவது. நம்ம எங்கேயாவது தெரியாமல் போய் நேராக யானைக்கு முன்னாடி போய் நின்னோம்னா தெரியுதான் பார்க்குறாங்களா? ஆ ஆ ஆ ஓகே தெரிஞ்சா பார்ப்போம். தெரியுதா? வர 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 நல்லா தெரியுதா? வர 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 நிற்கதான் போயிட்டுருக்கா. வர வர சாமி கோயில் போல இருக்கு. அந்த ரெண்டு யானை தெரியுதாமாங்க, அதனால் போய் நம்ம வீடியோவில் கவர் பண்ண முடியுமா பார்க்கலாம். நல்ல ஒரு பெரிய பாறை, சின்ன சின்னதாக பாறை இருக்குது. அந்த பாறை மேலே ஏறி போய் எப்படியாவது யானை பார்த்துடலான்னு சொல்லி பசங்க மறுபடியும் எப்படியும் நம்மளை இப்படி தேடி பிடிச்சி கூப்பிட்டு வந்துட்டாங்க. எப்படி தெரியுதா? ஆ சூப்பர் தெரியுது. ஒன்று தெரியுது, அப்படியே போகிறாங்க மேலே. ஒன்று தெரியுது, இன்னொன்று இங்கே இன்னொன்று உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் வழி இருக்கா? மாநடந்து போயிருக்கேன். வழியிலே போயிருக்கோம். ஃபர்ஸ்ட் இங்கே வீடு இருந்துச்சு. ஆ போதலையோ இல்லை. யானை பார்க்கறதுக்காக நல்ல இடத்த பார்த்து பிடிச்சி காமிச்சிட்டிங்க. அங்கேயிருந்து நிற்குது. ஏ போகல, அங்கேயே நிற்குது. இன்னொரு யானை காணோம். இன்னொன்று பின்னாடி இருக்கா முன்னாடி இருக்கான்னு தெரியல. இங்கேருந்து தெரியுதா வீடியோவில்? தெரியுதான் தெரியல, ஜூம் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு இந்த நல்ல வெயிலாக இருக்கிறதுனால கரெக்டாக தெரிய மாட்டேங்குது வீடியோவில். இந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, ஜூம் பண்ணியிருக்கேன் பட் தெரியுமா தெரியல. இந்த இடத்துல இருக்கு போகுது, அப்படியே போகுதுமில்ல. உங்களை பார்த்தா ஏன்னா திரும்பிடுச்சு. ஓ உங்களை பார்த்ததுனால திரும்பி மேலே இருக்கு கரெக்டு. ஆ ஆ இன்னொரு யானை முன்னாடி நிற்கிறாரு, அங்கே பாருங்க. ஆமா முன்னாடி பாருங்க. ஆ குட்டி 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 முன்னாடி நிற்குது. ஆ நம்ம பெருசு பார்த்தோம், கீழே இறங்குது குட்டி இறங்குது. ஆ பாரு சின்ன குட்டி, சின்ன குட்டி சொன்னாங்களே குட்டின்னு. பெருசு இங்கே இருக்கு. பெருசு அப்படின்னா உள்ளே இருக்குது. முன்னாடி வந்து குட்டி இருக்குது, ரெண்டாவது வந்து பெருசு இருக்கு. பெருசு போயிருந்தா போயிருக்கும் முன்னாடி. சப்போஸ் முன்னாடி போனால் போயிருக்கும். நிற்குதாங்க அப்படியே கீழே இறங்கிடுவேன். அப்படியே ஜூம் பண்ணி பார்க்கலாம், இந்த இடத்துல தெரியுதுன்னு பார்க்கலாம். தெரியுதான் தெரியல இந்த இடத்துல, இந்த இடத்துல பின்னா. ஆமாம் அது பெருசு. இந்த பாரு பெருசு தெரியுது பாருங்க. ரெண்டு தான் போயிருக்கு, ரெண்டு தான் போயிருக்கா? இல்லை நம்ம பார்க்குற பெருசாக ரெண்டு தெரிஞ்சுங்க இங்கேருந்து. இங்கே உள்ளே இருக்கும். ஆமாம் ஒன்றொன்று உள்ளே இருக்கும், இல்லைன்னா முன்னாடி போயிருக்கும். அந்த குட்டி நம்ம கண்ணுக்கு தெரியலப்பா, தெரியல முன்னாடி ஓடி. ஆமாம் ஆமாம் அது முன்னாடி போயிருக்கு, இல்லைன்னா அது ஹைட்டு கம்மியாக இருக்குதுல்ல, நமக்கு தெரிஞ்சிருக்காது. நமக்கு பாதி மேலே தான் தெரிஞ்சுது. இப்போ உள்ளே இருக்குன்னு நினைக்கிறீங்க, அதுக்கு முன்னாடி பாருங்கள் செடியாடு பாருங்க. அதுக்கு ஆ அந்த பக்கம் செடியாடு பாருங்கள். அப்போனா அந்த பக்கம் இருக்கும். ஆ அந்த பக்கம் செடியாடுதுங்களா? அப்போனா அந்த பக்கம் இருக்குது முன்னாடி போன்று. இது வந்து குட்டிக்கு யானையமாக பெண் யானை நினைக்கிறேன். இது குட்டி போய் அப்படியே கூப்பிட்டு போகுது, முன்னாடி யானை யானையை வந்து பத்தினா வந்து வழி பார்த்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். கேட்டுங்களா? ஆ பயங்கரமான பண்ண ஒரு யானை கிராமத்துக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கேன். நம்ம வந்து இன்றைக்கி வழி மாறி மாறி சுற்றி சுற்றி வந்தாலுக்கு ஒரு காரணம் இருக்குதுங்க. ஏன் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னம்னா கரிக்கூர் வரைக்கும் பாதி வரைக்கும் போயிட்டு திருப்பி வந்து பார்த்தோன்னா வழி மாற்றி போயிட்டு திரும்பி வந்து இங்கே வந்து உள்ளே வந்தோம். அதாவது சோழர் மட்டத்துலேருந்து உள்ளே வந்தோம். அந்த வழியும் பார்த்தோன்னா ரோடு ஸ்லிப்பாக இருக்குது. திருப்பியும் வந்து பார்த்தோன்னா வந்து உள்ளே போய் கோத்தி முக்கை, கோத்தி முக்கா முக்கையா கோத்திமுக்கு கோத்திமுக்குலேருந்து இப்போ உள்ளே வந்தோம். உள்ளே வந்து இப்போ வந்து கொடவூருக்கு போகிற வழியில் மூணு யானை பார்த்துருக்கா, ரெண்டு பெரிய யானை ஒரு குட்டி யானை. சரி ஓகே நம்ம இதோட அப்படியே காத்துட்டு கீழே போயிடலாம். ஆமாம் அது பாட்டுக்கு நம்ம அதில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆமாம் அது போயிடும், நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நான் வந்ததுக்கு நம்ம கண்ணில் காமிச்சிருக்கு, அது வரைக்கும் ஒரு சந்தோஷம். அவர் வந்து சந்தோஷமாக போயிட்டு வரட்டு, நம்ம சந்தோஷமாக போயிட்டு வரலாம். மக்களே பார்த்துங்க, இது வரைக்கும் நான் போன மலை கிராமங்களில் எங்கேயுமே யானை பார்க்கல. இங்கே வந்து சூப்பராக ஒரு குடும்பம், அதாவது ஒரு ஆண் யானை, ஒரு பெண் யானை, ஒரு குட்டி யானை, இந்த மூணுமே வந்து சூப்பராக பார்த்துருக்கேன் வீடியோவில். ஒரு லாங் டிஸ்டன்ஸில் தெரியுது, எந்தளவுக்கு தெரியுதுன்னு தெரியல பட் இருந்தாலும் காமிச்சிருக்கேன். அது எந்தளவுக்கு தெரியுதுன்னு நீங்கள் ஜூம் பண்ணி பாருங்கள் வீடியோ பார்க்கும்போது. அங்கேயே ஒரு இடத்துல அப்படியே நின்றுச்சு, நிழல் அப்படியே நின்றுச்சு. ஓகே சரிங்க நம்ம போகலாம். ஆ போயிட்டு வரலாம். நம்ம போயிட்டு வரலாம்.
எதுக்கு இல்லை கீழே போகணுமாம்? வீடு தெரியுதா? சரி, இங்கேருந்து பாப்பா. இது எங்கே வீடு தெரியுது? இதுக்கு கீழே இருக்கா? ஓ, அங்கே சின்ன வழியெல்லாம் தெரியுது. ஆ, அந்த அங்கே ஏதோ துணியெல்லாம் காய போட்டுக்க தெரியுது. ஆ, இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. ஓகே, இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். அங்கே போய் கொடகூர் அப்படிங்கிற கிராமத்தை பார்க்க போகிறோம். சுற்றி இருக்கிற ஃபாரஸ்ட் இதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து பட்டாபூமி காஃபி தோட்டங்கள். அதுக்கு உள்ளே தான் யானை வந்து ஃபாரஸ்ட்லேருந்து மேலே ஏறி இருக்கேன். இப்போ வந்து இதுக்கு கீழே பார்த்தோன்னா ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டு. இதுக்கு அந்த பக்கம் ஃபுல்லாகவே பிளைனுங்க. இந்த ரெண்டு மலையோட கேப்பில் பார்த்தோன்னா அந்த பக்கம் பிளைனில் வந்து வாழையாக எதுவும் தெரியல. ஒரு பயிரிட்டு இருக்காங்க, நல்லாவே தெரியுது. டிஸ்டன்ஸில் வந்து நம்மளுக்கு கரெக்டாக தெரியல. நம்ம இப்போ வந்து கீழே இங்கே போய் கொடவூர் அப்படிங்கிற கிராமத்தை பார்க்க போகிறோம். போகலாங்களா? போகலாம். ரைட், ஆனால் போகலாமா? ரிவர்ஸில் போனேன். காமிக்கணுங்க இருக்காவே நம்மளை வந்து கரெக்டாக பாறையில் ஏற்றியும் மேலே ஏற்றியும் ஓடி கூட்டு வந்து யானை காமிச்சிட்டாங்க பசங்க. ஐய், பசங்க மரணம் மாதிரி இறங்க முடியாது. இந்த பக்கம் இறங்கிறேன். அவங்களுக்கு சர்வீஸு. பரவாயில்லைங்க, நம்ம ரெண்டு பேர் போயிருந்தால் கூட இந்தளவுக்கு சேஃபாக போயிருக்க மாட்டோம். பசங்க நம்ம வந்து கரெக்டாக இதில் வந்திருக்கா? தேய்ச்சிருக்கா? புதுவு தேய்ச்சிருக்கா? அப்போ ஒரு 10 நிமிஷம் கால் மணி நேரம் முன்னாடி வந்திருந்தோம்னா வழியிலே நம்ம பார்த்துருப்போம். பார்த்துருப்போமா மாட்டிருப்போம்னு தெரியாது. இங்கே முதுகு தேய்ச்சிருக்கா? ஓ, கீழே இருந்து தான் மேலே வந்திருக்குது. இங்கே வந்து முதுகு தேய்ச்சிட்டு போயிருக்கேன். ஓ, இந்த வழி மேலே வந்திருக்கு. சரி சரி, போகலாங்க. போகலாம். என்னங்க, யானையோட முடி இருக்கா? ஆ, யானையோட முடிங்க. ஓகே, போகலாண்ணா. ஆ, போகலாங்க, போகலாம். முறிச்சிருக்கா? மூங்கில முறிச்சு போட்டிருக்கா? பார்த்து பார்த்து பார்த்து.